சரி, அப்போ நாங்கள் மற்றொரு வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். டிபி கிட்ஸின் ஊடாக எங்களோட இணைந்திருக்கின்றார் தில்ஷானி, இல்லையா? சரி, தில்ஷானி தான் எங்களோட இணைஞ்சிருக்கின்றார். சரி, நாங்கள் இன்னைக்கு வரைய போகிறோம் ஒரு எலியை. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னுக்கு இந்த டிஸ்னி வேர்ல்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் பிரபலமான ஓவியம் இல்லையா? ஏற்கனவே நாங்கள் நிறைய வரைஞ்சிருக்கிறோம். அதுபோல் நீங்களும் என்ன செய்யலாம், நிறைய ஓவியங்களை வரைஞ்சி பார்க்கலாம். நாங்கள் டக்குன்னு வரைவோமா எலியை? வித்தியாசமாக நாங்கள் வரைவோம், பார்த்து கொள்ளுங்க. நீங்களும் பார்த்து வரையலாம். முதல்ல கண்ணை வரைஞ்சி கொள்வோம் இல்லையா, இந்த மாதிரி பெரிசா. இந்த இடத்துக்கிட்ட இப்படி ஒரு டொட்டை போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். இப்போ மூக்கை வரைவோம் இல்லையா, இந்த மாதிரி பெரிசா இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க தானே. இந்த மாதிரி போலையாக வட்டமாக இருக்கும், இந்த மாதிரி கொண்டு வரும் சரியா. நம்ம அழகாக பாருங்கள், வாயை நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கொள்வோம் சேர்த்து. சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட அடுத்த கண்ணை நாங்கள் வரைஞ்சி கொள்வோம் ஒரு லொட்டோட. சரி, இப்போ நாங்கள் வித்தியாசமான முறையில் ஒன்றையும் வரைஞ்சி காட்டுறோம். இதுவும் அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு கோட்டை இப்படி வரைஞ்சி கொள்ளுங்க, இந்த மாதிரி சின்ன கோட்டொன்னையும் பிறகு வரைஞ்சிட்டு, இந்த மாதிரி பெரிசா என்ன காதிருக்கும் இல்லையா, அதையும் ரைட் அப்படி வரைஞ்சி கொள்வோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஷேப்பில் சரியா வாயோட இணைச்சி கொள்வோம். வே என்ன வைக்கும் இடத்துல பல்லு இல்லையா. சரி, இப்போ அடுத்த காதையும் இந்த மாதிரி வரைஞ்சி கொள்வோம். ரைட், இப்போ நாங்கள் ஒரு ஆக்ஷன் ஒன்று காட்டுவோம் இல்லையா. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பகுதியை வரைஞ்சி கொள்ளுங்க. இப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி காலை நாங்கள் காட்ட போகிறோம் இல்லையா. வெரி நைஸ். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட காலை பாருங்கள், இப்படி ஒரு கோட்டை கீறினா அந்த கால் பகுதி வந்துடும். இப்போ அடுத்த காலை நாங்கள் அழகாக இந்த மாதிரி வரைஞ்சி கொள்வோம். பாருங்கள், அடுத்த காலை இந்த மாதிரி காட்டலாம். அப்போ உடலில் ஒரு பகுதியை நாங்கள் வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பகுதி எப்படி இருக்க போது, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பை காட்டணும் கோடினூடாக சரியா. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு சரியா கையை போல் நாங்கள் காட்ட போகிறோம், பார்த்தீங்க தானே. இப்போ வால் இருக்குது இல்லையா, எப்படி வரைகிறது, இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி வரையலாம் இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் இடத்தை டார்க் பண்ணி விடுவோம், கனதியாக இருக்கட்டும் இல்லையா. பார்த்தீங்களா, அழகாக எலிய வரைஞ்சிட்டோம். ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக இங்கே காட்டியிருக்கிறோம். ரைட், பார்ப்போம். சரி, அப்போ நாங்கள் இதை அழகாக நிறந்திட்டலாம். வரைஞ்சிட்டோம் தானே? ஆமாம், அழகான ஒரு எலியை வரைஞ்சிட்டோம். காட்டுவோமா பாருங்கள் எப்படி இந்த எலி இருக்குது. இதுபோல் நீங்களும் என்ன செய்யலாம் பார்த்து ஒரு கார்ட்டூன் கேரக்டராக வரைஞ்சி கொள்ளலாம். புதிய புதிய கேரக்டர்களை கார்ட்டூன்களின் ஊடாக உங்களோட ஆக்கத்திறனை விருத்தி செய்து கேட்ட வகையில் நீங்கள் வரையலாம். எனவே இந்த நாட்களில் நிறைய பேர் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணி வரைகிறாங்க. நீங்களும் கூட என்ன செய்யலாம், வரையலாம், வரைந்து உங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தலாம், உங்களோட ஆக்கத்திறனை விருத்தி செய்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பை.